ஏறுடா, கொடு போ. யோ, மூடிக்கிட்டு சொன்னுங்க. இன்னைக்கு ஏதாவது காடம் கிடம் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். டேய் அடா. நைனா. என்னடா? ஆயா கிட்ட இட்லி வாங்கிக்கணும் நைனா. டேய், நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன், உனக்கு இட்லி வேணுமா? அடா. டேய் திருட்டு நாய, வரங்க. ஏடா, முக்கார் போட்டுட்டு போயிட்ட, தெரியாதா? இல்லாத ரெண்டு நாள் பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க வக்கு இல்ல, இதுல பொய் வேறைய. சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா, நான் என்ன மாச்சம்பளக்காரனா? ஒன்னாம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குழியில கொண்டு வந்து வைப்பாங்க, நாலு காசு கிடைக்கும். நானும் ஒரு வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது. இதான் தானே அடம் பிடிக்குதுல. இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளைய வேற கையோட கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்த போடி வாங்கி. நான் ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா, ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானுக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன். ஆத்தா, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆத்தா, ஐயோ அடிங்க. டேய், கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. டேய் பிச்சமணி, பிச்சமணி, என்ன உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரன பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரன் வைக்கப்படாது. எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்ச. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சுன்னு போனியா? எத்தனை தடவை பின்னாடி ரோலோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்த இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு, நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த எட்டாம் கிளாஸ் சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது, யாராவது ஒருத்தர் போய் தொலை. கேட்டியடா, அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தயாரடப்பா எவன் தூக்குறது? அந்த சீப்பும் கத்திரியும் கூடு. பிளாடி வில்லேஜ் பாதர். இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா, இந்த பூத்து இப்படிவா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. யார் அது குழாயும் கோப்பமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான், பாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி மூணு டீ போடுங்க. உட்காருங்க சாமி. இமீடியட்லி ஐ வாண்ட் டு மீட் யுவர் பிரசிடென்ட். என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கும், அதே மாதிரிதான் காணும். இதோ அவனே வரானே.
டேய் பிச்சமணி, எங்கடா போறே? உன்ன தாடா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீஸ்ராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐயா மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐயா பேக்கர் பெல், நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி, இங்கிலீஷ் பேசுனது ஆபீஸ்ல மிரண்டு எந்திரிச்சிட்டோம் பாத்தியா? இதுக்கு தான் நாலு எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர் கம்மிங் ஃப்ரம் மெட்ராஸ். வி ஆர் கிவிங் தி லோன்ஸ் எவரி வில்லேஜஸ் அண்ட் எஸ் எஸ் புரிஞ்சுக்கிட்டேன் சார். கொஞ்சம் தனியா வரீங்களா? எஸ் கம் கம். சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ ஒன்று ரெண்டு இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டே, இது என்ன தமிழா சட்டுப்புட்டுன்னு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க அவங்க? அரகுறை படி போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேக்குறதுல போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி, என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் எட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்கறாங்க. ஏன்டா பிச்சை, இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் எல்லாம் போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 ரூபாய் வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சே. இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே. வயிறு எரியுதே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுரா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல, வீட்டை இடிச்சுதல்லுங்கண்ண. வீட்டு இடிச்சிடலான்ற? இடிச்சிருங்க. இடிச்சிடண்டா, இடிங்கண்ணா பாரு. ₹50. நெக்ஸ்ட் கொண்டா என்னப்பா அவ்வளவுதான சார், நீங்க போயிட்டு வரலாம். என்ன விட்டு இவ்வளவு நேரம் எங்க போன? என்ன வீட்டை சுத்தம் அடிச்சு வரவேண்டா. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போதுரா. உன் படிப்புக்கு நான் அடிமடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? வந்து போறவங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீஸருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேன்? என்னடா உளற, சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியகாரதனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசர டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது, போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவாளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா
பாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபாய்ன்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையும் இடிச்சு போட்டுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவன் வச்சான் சாமி. அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா சாமி. என் மேல தப்பு இல்லைங்க சாமி, ஒரு எச்சு பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துனுங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போட சாமி. ஒத்தீங்க இன்னைக்கு கூட தொலைஞ்சான். எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. இவனுங்களை இப்படியே விட்டக்கூடாது, இவனுங்க திருந்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சுத்த முட்டா பசங்க. நாட்டாமே நீங்க ஒண்ணும், அவ முட்டாளா இருந்தா தான் நீங்க பிரசிடண்டா இருக்க முடியும், இவாளெல்லாம் மெம்பரா இருக்க முடியும். அவ திருந்திட்டா நீங்க அட்ரஸே எல்லாம் போயிடுவேன். என்னையா மிரட்டுற? உண்மையத்தான் சொல்றேன். ஆடு ஆடாதான் இருக்கணும், மாடு மாடாதான் இருக்கணும். அது மனுஷனா மாறவே கூடாது. அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும், நான் நானா இருக்க முடியும். அம்மா அம்மா, உங்களதான். ஏமா ஏயா, என்ன பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியுதா? அதுலமா வந்து என்னைய மறுபடியும் அம்மாங்கற? சும்மா ஒரு மரியாதைக்காக தான் சொன்னேன். சரி, என்ன விஷயம்? இந்த வேட்டவல கிராமத்துக்கு எப்படி போவணும்? வேட்டவலமா? நான் அங்க தான் போறேன், பின்னாடியே வா. ஆமா, வேட்டவலத்துல யார் வீட்டுக்கு போறோம்? இந்த ஊருக்கு நான் பூசா வந்திருக்க வாத்தியாரு. என்னது வாத்தியாரா? ஐயோ, நீங்க வாத்தியாருன்னு தெரியாம உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். அப்படி ஒண்ணு தப்பா பேசலையாமா? நீங்க தசபுசன் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசியிருந்தா ரொம்ப படிச்சவரு, பட்டணத்துல இருந்து வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டு இருப்பேன். நீங்க வேஷ்டி கட்டிட்டு தமிழ்ல பேசவே ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்போ இங்கிலீஷ்ல பேசினா தான் நாட்டுல மரியாதை இருக்குன்னு சொல்றேன். ஆமா சார், படிச்சவனா இங்கிலீஷ்ல தான் பேசணும், அப்பதான் மத்தவங்க மதிப்பாங்க. அவ்வளவுதானே, விடு, உங்க ஊர்ல எல்லா கிட்டையும் இங்கிலீஷ்லயே பேசி அசத்திடுறேன். அண்ணே, நீங்க நடுத்தருக்கு வந்து போறாருன்னு எங்க எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்களே. அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருல உட்கார வச்சுட்டா. ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெளியே உட்கார்ந்திருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளியே உட்கார்ந்த என்ன, உள்ள உட்கார்ந்த என்ன, எல்லாம் ஒண்ணுதான்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பு குழியில் போய் குடியிருக்கா? என்னமோ நான் வேணும்னு ஒன்று மாதிரி என்னையே ஓடி ஓடி கேக்குறீங்க. அந்த எச்சி போறீங்க, நான் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். எனக்கு யாரு கை கடிச்சாலும் விடாது, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டிருக்காரு, புடிங்க. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? என் வீட்டுதான் இடிக்கி வச்ச, காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே, என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவானா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதானே சொன்ன இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு? நான் பேசுன, இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்களை இதே மாதிரி இங்கிலீஷ் பேசிதான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க, உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன். ஏ சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ்.
மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே, எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானே சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்கறாங்க சாமி? கிட்டத்தோடு தான் கிளம்பி இருக்காங்க, இவனை ஒட்டக்கூடாது. என்ன பேசாம இருக்க? நீங்க பிரசண்ட் தான பாக்கணும். ஆமா வாங்க, ஏன் கூட வாங்க, வாங்க வாங்க. ஆமா, யாரு பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ, அந்த பாட்டி சாமி, நீங்க பாருங்க சாமி. ஏய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொழந்து போடுறேன் அவனை பொழந்து. ஏண்டி சனியனே, வீட்டுக்குள்ளே துப்புரிய வெளிய போய் துப்போண்டே தானே? யார பாத்து சனியண்ணே, என் ஊர் சொத்த உட்கார்ந்துட்டு என்னைய சனியங்கறியா? இது என் ஊடு, நான் அப்படிதான் துப்புவேன். போ போ போ. நீங்க வர்ற ஆத்திரத்துக்கு கொல்றியா? கொல்லடா கொல்லடா, கொல்லு போடுறான், கொல்லு போடுறான். ஃபேமிலி ஃபைட் வந்துடா. நாட்டாமே செட்ட, அப்படி வரல, சின்ன மேட்டர். பஞ்சாயத்து ஊட்டு பஞ்சாயத்தை தீக்க முடியல, இவன் ஊர் பஞ்சாயத்தை தீக்க போறானா? வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பார்த்தேடா பார்த்தேடா, ஊருக்கு வந்த புது வாத்தியார என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யாரையா இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யாரு பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவீதம் பையனும் தான். எங்கடா அவனுங்க, எங்க இருந்தாலும் அவனுங்களை புடிச்சு இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுறேன் இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க? ஐயோ நான் இல்ல சாமி. இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க இருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த உதவ மன்னிச்சு விட்டுருங்க. இதுதான் உனக்கு கடைசி முறை, இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? பயமுடுற. டேய் இந்த நாயங்களை அவுத்து விடுற, நீங்க வாங்க. முதல்ல என்ன அவுத்து விடுங்க. டேய் ஏண்டா என்ன அவுத்து விடுச்சா அடிங்க? ஐயோ சாமி, ஏங்க நீங்க தான் வாத்தியார்னு வாயை திறந்து சொல்லக்கூடாதா? எங்க வாயை திறக்க விட்டாங்க, பிச்சு உதறிட்டாங்களே. காட்டு முராண்டி பசங்க, நேத்து அப்படித்தான் 4 பேர் வீட்டுக்கு லோன் வாங்கி கொடுக்கறேன்னு ஏமாத்தி இருக்கிறானுங்க. அவனுங்களை விட்டானுங்க, உங்களை போட்டு பிச்சு எடுத்துருக்கானுங்க. இவனுங்களை ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே, அது எனக்கு தான் தெரியும். பாவம் படிக்காத ஜனங்க, நல்லது கெட்டது தெரியல. நாலு எடுத்து படிச்சிருந்தா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கே புரியும். படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. ஆடு மாடு இவாளெல்லாம் ஒண்ணு. கதாயி, இத்தனை நாள் உன்னை பார்க்கவே முடியல. சந்தைக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன், 5-6 சோடி செருப்பு ஊத்திச்சு, அப்படியே உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்த என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரஞ்சாவடியே கதின்னு கிடக்கிறது, நீ உங்க ஆத்தா வீட்டுல இருக்கிறது, நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாதா? எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு, அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பையா? உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா? உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை ஒடிச்சு விடுவேன். அறிவு கட்ட கழுதை, அவன் கூட சாவாசம் வச்சுக்காத வச்சுக்காதன்னு உனக்கு எத்தனை சொல்றது?
கொடுத்தாண்டு வாங்கினேன், எனக்கு பொண்ணே இல்லைனாலும் பரவாயில்ல, அடிச்சே கொண்டுடுவேன். மாமா உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க மாமா. செருப்பால யாரடா மாமாங்கிற? ஓன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன? நீ நாலு இடத்துல செருப்பு தச்சு பிழைக்கிற பையன், நீ வந்து என்ன மாமாங்கிறியா? இத பர்றா, என் உடம்புல உசுறு இருக்கவரைக்கும் என் பொண்ணு பக்கத்தை ஒண்ணு நெருங்க விட மாட்டேன். போடா. நீலக்காயதே நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயது காமன் வீடும்பாம் தூக்கம் போச்சு புள்ள ஏக்கமாச்சு உள்ள புதுசா வந்திருக்கிற ஹெட் மாஸ்டர். என்ன இதெல்லாம்? இதெல்லாம் காய்கறிங்க. இதெல்லாம் எடுத்துட்டு போறதான பிள்ளை, இவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்த இருக்குல்ல, கொஞ்சம் லட்சம் இல்லையா? இது குழந்தையோட பால் புட்டி. ஆமா, எங்க பாய்ஸ் எல்லாம் இருக்காங்களே? ஏ பசங்களா வாங்கடா, ஹெட் மாஸ்டர் வந்திருக்காரு. இவ்வளவுதான் பசங்களா? ஊர்ல நிறைய பசங்க இருக்காங்க சார், ஆனா எதுங்களும் பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல சார், பெற்றவங்களும் அனுப்புறது இல்ல. இதுங்களை கூட முறப்படி பாடம் நடத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க சார். அதனாலதான் சாமர்த்தியம் விளையாட்டு காட்டி மடக்கி வச்சிருக்கேன் சார். என் திறமையை நீ கூட பாராட்டி சார். சார் நீங்க கேட்ட சிகரெட் இல்ல சார், இந்த சிகரெட் தான் சார். கொண்டாடா, இது என் கொண்டாட்டிக்கு சார். சார் கேட்கவே மறந்துட்டேன், சார் எங்க தங்கி இருக்கீங்க? இனிமே தான் இடம் பாக்கணும் சார். எங்க பெரியம்மா வீட்டுல ஒரு வீடு காலி ஆகு சார், நீங்க அங்கும் தங்கிங்க சார். யாரு அந்த இட்லிக்காரம்ம வீடா? அங்க வேணாம் சார். சார் 15 இயர்ஸ் நான் குடும்பத்தோட இங்கேயே தான் சார் தங்கியிருக்கேன். வாடகைக்கு வாடகை மிச்சம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாம நீங்களும் இங்கேயே தங்கிருங்களேன். ஆமா, கிளாஸ் எங்க நடத்துறது? அதை தூக்கி எங்கேயாவது மரத்தடியில போட்டலாம் சார். சார் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, பிரசிடண்டே என் கைக்குள்ள சார். நீ ஒரு பாத்தியார், இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கிறது, நீயும் நான் குடித்து நடத்துறது இல்ல, குழந்தைங்க பாடம் படிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணல, மேலத்துக்கு ரிப்போர்ட் பண்ணி சீட்டை கழிச்சு வச்சு. என்ன தம்பி, வீடு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது பாருங்க தம்பி, எனக்கு ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதுனால இது வரைக்கும் நான் யாருக்கும் வீட்டை வாடகைக்கு கொடுத்ததே இல்ல. உங்களை பார்த்தா நல்ல புள்ள மாதிரி தெரியுது, அதுலயும் வாத்தியார்னு வேற சொல்றீங்க, அதனால முத முதல்ல உங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கறேன். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஊர்ல எந்த வம்பு தும்புக்கும் போக கூடாது, நேரத்தோட வீட்டுக்கு வந்துடணும், செவுத்துல ஆணிகணி அடிக்காம வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கறீங்க. என் மனசுக்கு மட்டும் பிடிக்கலன்னு தோணுச்சு, அடுத்த நிமிஷமே தெருவுக்கு வந்துடும் சாமான் சட்டலாம். யாரா இருந்தாலும் தெய்வ தாட்சணி பார்க்க மாட்டேன். என்னப்பா இப்படி மிரட்டுறாங்க? எங்க பெரியமா அப்படிதான் சார் பேசுவாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, வாங்க போலாம். என்ன ராசாத்தி, வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதா? ஏங்கா இட்லி சாப்பிட்டு போறது? இருட்டு. ஏய் ஏய், ஐயோ மண்டு, இங்க வாங்க. அக்கா அட வாங்க. என்ன யோ சுத்த பயந்தா மொழியா இருக்கியே, இட்லி சாப்பிட்டு போறது? அது வந்து ஐயோ எங்க அக்கா, அப்புறம் வந்து பேசிக்கலாம் வர. யோ ஐயோ, இதுக்கெல்லாம் எப்பதான் தைரியம் வரப்போகுதோ. எல்லாம் மாட்டியாச்சு, இந்த ஹேங்கர் மாட்ட தான் இடம் இல்ல. காணி ஆச்சு மாட்டுங்க சார். ஐயோ உங்க பெரியம்மா திட்டுவாங்களே. எங்க பெரியம்மா தானே, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சொல்ற? ஏண்டி நேரத்தோட வீட்டுக்கு வர்றது இல்லையா? சீக்கிரம் வித்தா தானே வர்றதுக்கு. போய் கைய கால கழுவிக்கிட்டு சாப்பிடறதுக்கு வா, பதிலுக்கு பதில் பேச கத்துக்கிட்டு இருக்க. என்னம்மா பக்கத்துல சத்தம் கேக்குது? வீடு சும்மா தானே கிடக்குதுன்னு வாடகைக்கு கொடுத்துருக்கேம்மா, ஏதாவது வந்தா கை செலவுக்கு ஆகுமே. ரமேஷ் என்னப்பா ஆணி இறங்க மாட்டேங்குது? இந்த ஜம்பர்ல அடிங்க சார், நல்லா இறங்கும். ஆஹா ரைட், நல்லா பலமாடிங்க சார். வாத்தியார்னு சொன்னாரு, பார்த்தா நல்ல மனுஷனா தான் இருக்காரு.
கொப்புரானே கொப்பம் தன்னானே யாராவன் போதுன்னு வீடு விட்டா இவன் திமுரு. டேய் வாத்தி, டேய் டேய், என்ன தலைய விட்டு எங்கடா ஓடுற? சார் சார், இங்க பெரியமா நாச்சும் சார், நீ விட்டுருங்க சார். டேய் டேய், வரையறியா? ஏங்க என்ன சொல்லி உனக்கு நான் வீட்டை விட்டேன்? வந்தனக்கே வீட்டை அடிச்சிட்டிய. நான் அடிக்கலம்மா. நீ அடிக்கானே கொப்பன அடிச்சான். மாத்தியார் அங்கிருந்து போய் வர பேசுற. எங்க வா? ஐயோ, என்ன மாட்டி விட்டு வந்து ஒளிஞ்சிட்டியா? இவன் தாம்மா எங்க பெரியமா, நான் சொல்லிக்கிறேன், தைரியமா அடிங்கன்னு சொன்னா. ஏண்டா கொஞ்சம் பையனுக்கு ஆட்ட கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்த மொத்தமா போகுதா. ஆட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படியும் ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் போடும், நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாமா பண்ணிருக்காங்க மச்சான். இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டி வீடா கட்டிரு. 50 100 விழுந்துச்சுன்னா ஓட்டி வீடு என்ன மச்சி வீடே கட்டிருவீங்களா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள போதுக்கலாம். எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதத்தான் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விழாது. ஒரு சாவு விழாதா? மகனே, முத சாவே நீதான். இனிமே நான் இந்த தொழிலுக்கு போக மாட்டேன். ஏண்டா? வீடு விட பிச்சை எடுக்கிறது ஒரு தொழிலா, அதை விட பட்டிங்கிறது சாகலாம். எதுடா பிச்சை எடுக்கிற தொழில்? என்னது என்ன வார்த்தை பேசுறான் பார்த்து? இது பிச்சை எடுக்கிற தொழிலா? இத வச்சுதான் இவன் பரம்பரையை வாழ்ந்ததுங்கிறத மறந்துட்டு போயிடலாம். அது அவன் மேல தப்பு இல்லனா, கஷ்டப்பட்டு நாலு எடுத்து படிக்க வச்ச பாரு. அதான் அண்ணா, ஓம் பிள்ளையாவது வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுது. என்னது ஒண்ணு இருக்க? அது வேலைக்கு போற இடத்துல எல்லாம் தகராறுல பண்ணிட்டு வருது. வணக்கங்க. வணக்கம் சாமி. பையன் யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவன் ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வைத்திருச்சல கலப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுகிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புன்னு பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான் ஐயா. இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்கையில வந்த போது வாத்தியார, இப்பதான் காலுக்கு சலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். நாலு காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துருவீங்க போறீங்க ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே, குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல இதுகளை வேற வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை தொடங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் இதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோனடிக்க சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சு போட்டு அடா ராஜா. அடி அடிடா, அடா அடிமா. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன், நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடிய சொல்லுங்க வாத்தியார். ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரதா, தம் புள்ள கூலி வேலை தான் பாக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு நாலு பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம், அதுக்கிடாவது முன்னேறதான்னு பாப்ப. அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போனா என்ன? நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். என்னங்க பண்றது வாத்தியார,
நைனா நீ மூளை மாடி நைனா. கொஞ்சம் கொஞ்சங்க கண்ணா, இத பாரு சாக்லேட் சாப்பிடுறியா? ஆ நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன், மறையா? வெரி குட். நீ போய் பண்ணிடுறா பள்ளிக்கூடத்துல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வரேன் வாங்க. சரி நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா உனக்கு சாக்லேட் கொடுப்பேன். என்ன அடிக்க மாட்டீங்களே? நிச்சயமா அடிக்க மாட்டேன். இவனையா பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிடுறீங்க? இவன் நம்மளையும் சேர்த்து பண்ணி மேய்க்க சொல்லுவானுங்களே. பண்ணி எல்லாம் அவங்க அப்பா மேய்ச்சுக்குவாரு, அவங்க படிக்கட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வரையா சார்? இந்த சாக்லேட். என்னையா பள்ளிக்கூடத்துக்கு வந்த இந்த நாத்தனாருது? பின்ன ஆடு மேய்க்கிறவா, மாடு மேய்க்கிறவா, பண்ணி மேய்க்கிறவா, இவ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சா நாட்டை அடிக்காம சிங்கப்பூர் செண்டு வாசம் அடிக்கும். அங்க பாருங்க. என்னையா அது? என் பையன் சாவு குத்தலாம் ஆடுறான், யாரு அவன் கத்துக் கொடுக்குறவன்? வெட்டியன் பையன்? வெட்டியன் பையனா? ஐயோ, என் பையனுக்கு வெட்டி அம்மையும் கத்து கொடுக்கறதா? என்ன அக்கிரமையா அது? என் பையனோட உங்க பையன் ரொம்ப நல்லா ஆடுறான், வீட்டுல ஏதாவது தனியா டியூஷன் சொல்லி கொடுக்கறா? வர்ற ஆர்டர்ஸ்க்கு ஏண்டா வெட்டி அம்மையும் கூட சேர்ந்து கூத்து ஆடுறான்? அது என்ன பிரயோஜனம்? நிறுத்துங்க. இவாளெல்லாம் ஒன்னா உட்கார வச்சானே வாத்தியான், அவனை கேட்கணும். எங்க இருக்கிறான் அந்த வாத்தியான்? அப்பா அபிஷு பக்கத்திலே வராத, இனிமே நீ ஆத்துக்கே வரக்கூடாது. என்ன வாத்தியார் தம்பி, சௌக்கியமா? வாங்க வாங்க. உன்னையும் பள்ளிக்கூடத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். முன்னெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தை பார்த்தா எங்கேயாவது மூலையில ஒரு பையன் உட்கார்ந்திருப்பான், நீ என்னடனா ஒரு பெரிய கூட்டத்தையே கொண்டாந்து சேர்த்து விட்டு இருக்க. உன் முயற்சி ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க நிறைய இருந்தா தானே கலகலப்பா இருக்கும். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது தம்பி. இந்த ஊர் ஏழை பழங்களுக்கு புரிய மாட்டேன். ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, சாணி பொறுக்கிறது எல்லாத்தையும் கூட்டியாந்து ஸ்கூல்ல சேர்த்துட்டேன். அதுங்களுக்கு ஒத்தாசைக்கு ஆள் இல்லையா? மொத்த ஜனமும் என் வீட்டுக்கு முன்னால வந்து கொய்யோ முடியோன்னு சத்தம் போடுதுங்க. இதுகளுக்காக வாத்தியார் நல்லது செஞ்சும் வீணா கெட்ட பேர். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலனி பசங்களை நீங்களா போய் வானு வற்புறுத்தி கூப்பிடாதீங்க. தப்பி தவறி ஒன்னு ரெண்டு வந்துருச்சுன்னு வச்சுங்க, நல்ல சோத்தை போட்டு எங்கேயாவது மூலையில உட்கார வச்சிருங்க. ஏன்னா அதுங்களோட சேர்ந்து நம்ம பசங்களும் கெட்டக்கூடாது பாருங்க. அதான் சார், இது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம், இங்க எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். நாயுடு பையன், ரெட்டியார் பையன், ஐயர் பையன், வெட்டியாம் பையன், தனித்தனியா ஜாதி வச்சு உட்கார வைக்க முடியாது. அப்படி செஞ்சா அது சட்டப்படி குற்றம். என்னப்பா பெரிய சட்டம்? யாரோ நாலு பேர் ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு சட்டத்தை போட்டுறாங்க. இங்க நாங்களோ கடந்த அவஸ்தப்படுறோம். இங்க இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு எங்க தெரியுது தம்பி? கிராமம்னா 1000 மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அதை நாங்கத்தான் எதமா பதமா சரி கட்டிட்டு போறோம். அப்பத்தான் இந்த கிராமம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு உள்ளதையும் கெடுத்துறாதீங்க. ஏயா, அவர் தான் இந்த ஊருக்கு புதுசு. நீர் இந்த ஊர்ல 15 வருஷமா வாத்தியார் வேலை பாக்குறீர். நீ யாரு அவருக்கு எடுத்து சொல்லிருக்க வேண்டாமோ? இதுதான், ஒரே ஊர்ல தொடர்ந்து ஒரு வாத்தியார வேலைக்கு வைக்க கூடாதுங்களா? தம்பி படிச்ச புள்ள, அதுக்கு அதிகமா விலைக்கு சொல்ல தேவையில்ல, எல்லாம் புரிஞ்சிருக்கும். நான் வரேன் தம்பி. நமஸ்காரம். நான் அப்பவே சொன்னேன், அவங்க கணக்கு வேற, நம்ம கணக்கு வேறேன்னு. கேட்டீங்களா? அந்த ஆளு தம்பி தானா புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு போறாரு, அதோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியுதுங்களா? அவங்க சொல்ற மாதிரி நாம நடந்துக்கலன்னா நாம இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. எதுக்கு நான் பயப்படுறீரு? இந்த ஊர் கடைஞ்சலாவோ பிரசிடென்ட் எதிராவோ நம்ம எந்த காரியம் பண்ணல. நம்ம கடமைத்தான் நம்ம செஞ்சோம். அது அவங்களுக்கு தப்பா பட்டா அதுக்கு நாம பொறுப்பு இல்லை. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, மத்த நான் பாத்துக்கிறேன்.
வீட்டுல இல்லப்பா. நாலு வீட்டுல கையேந்தி வாங்க சாப்பாடு தான் நான் வேண்டாம்ல, அப்புறம் ஏன் போடுறீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கப்பா, நாளில இருந்து நான் வீட்லயே ஆக்கிடுறேன். பட்னி கிடந்தாலும் கடப்பனை தவிர இந்த பிச்சை சாப்பாடு சாப்பிட மாட்டேன். இந்த எடுத்துக்க தம்பி. வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்த செருப்பு பிஞ்சு போயிடும். என்னது தோளுக்கு மேல வளர்ந்த போய் கை நட்டி அடிக்கிறீங்களே? இதுவா புள்ள? இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை பெத்திருந்தாலும் ஒத்தாசையா இருந்திருக்கும். இந்த வயசுல நாங்க ரெண்டு பேரும் வேகாத வயல கஷ்டப்பட்டு வர்றோம். இவன் வெட்டித்தனமா ஊரை சுத்திக்கிட்டு வர்றதும் இல்லாம அது சரியில்லை இது சரியில்லைன்னு திமிர் தண்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா, வயசான காலத்துல பெத்தவனுக்கு உதவியா இருக்கிறதானப்பா படிச்சு போய் கழகு. நான் என்ன சார் பண்ணுவேன்? நானும் வேலைக்காக பல இடத்துல அலைஞ்சிட்டு தான் இருக்கேன், ஒரு வேலையும் கிடைக்கலையே. அதான் கவர்மெண்ட்காரன் வேலை கொடுக்க மாட்டான் தெரியுது இல்ல, தூக்கி போட்டு சொந்த வேலையை செய்ய வேண்டியதானே. அதுலயும் கௌரவம் பாக்குறான். நான் ஒண்ணும் கௌரவம் பாக்கல, செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணும் தான் சொல்றேன். வாத்தியாரையா, நீங்களே சொல்லுங்க. இவன் பிஏ படிச்சிருக்கா, நானும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கேன். எங்களை அனுப்பி வீடு விடா போய் சோறு வாங்கிட்டு வா, துணி எடுத்துட்டு வண்ணா இருக்கு, எவ்வளவா இல்லையா? எங்களுக்கும் தன்மானம் ஒண்ணு இருக்குல்லங்க. என்னடா பெரிய தன்மானம், பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத படிப்பை படிச்சுக்கிட்டு தன்மானமா? தன்மானம் காசை கரியாக்குறதும் இல்லாம பேசுறா பாருங்க. கிளக்குறாங்க போங்க சின்ன பசங்க. சார்னா வாங்க. தம்பி உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. படிச்ச பிள்ளைங்களை அனுப்பி வீடு விட போய் துணி எடுத்துட்டு வா சோறு எடுத்துட்டு வான்னு சொன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பாரமா இருக்கலாமோ? உங்களுக்குன்னு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏன் நீங்களே சொந்தமா தொழில் பண்ணக்கூடாது? சார், நாங்களும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு நினைச்சுதான் பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ண வைக்கலாம்னு போனோம். அதையும் எங்க அப்பனுக்கு எடுத்துட்டாங்களே. அவங்களே எடுத்துட்டாங்களா? ஆமா சார். ஏற்கனவே இந்த பசங்க நாலு எழுத்து படிச்சுட்டு என்ன மதிக்கிறது இல்ல, இதுல கோழி பண்ண வேற வச்சுட்டானுங்கன்னா ரொம்ப கொழுப்பேறிடுமையா? இன்னைக்கு தாங்க நீங்க ரொம்ப தெளிவா பேசுறேன். இவாறு இப்படியே விட்டா இன்னைக்கு கோழி பண்ண வைப்பாங்க, நாளைக்கு பால் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணையாரே ஆயிடுவாங்க. நாலு காசு கிடைச்சா உங்களை எதிர்த்து இறைச்சிலே நிப்பாங்க. இவாளை இப்படி விட்டு வைக்க கூடாது, ஆரம்பத்துல இவாளை தட்டி வைக்கணும். உங்க குணமே நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே. ஆண்டியப்பா, நாம யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், உங்க பையனுங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த ஊர்லயே முதல் சந்தோஷப்படுற ஆள் நான் தான். அதத்தான் இப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். என்ன ஒண்ணு, போயும் போயும் கோழி பண்ண ஆரம்பிக்கிறாங்களே நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது மத்த தொழில் மாதிரி இல்ல, ஏதாவது நோய் நொடி வந்ததுன்னு வச்சுக்க மொத்த கோழிய செத்து போயிடும். அதுக்கப்புறம் வாங்கின கடனை அடைக்க முடியாம நீங்க கம்பி எண்ண வேண்டியது வரும். நான் தான் வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கணும். கோழியில எவ்வளவு விவகாரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே சாமி. எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த தொழிலே வேண்டாம், அதை இப்படி கொடுங்க. ஐயா எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, நீ கிழிச்சு போடுங்க. தம்பி, என்னதான் சரி பண்ணாலும் ஒருத்த வளர்ச்சிய இன்னொருத்தன் தடுக்கவே முடியாது. முயற்சி பண்ணா நீங்க நிச்சயம் முன்னுக்கு வந்துடுவீங்க. சொந்தமா நீங்க தொழில் பண்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, டெஃபினட்டா செய்யறேன். எனக்கு ஒரு சின்ன செலவு கடை வச்சு கொடுத்துருங்க சார், அதுவே போதும். அப்படியே எனக்கு ஒரு சலூன் கடை வச்சு கொடுத்துட்டா, இந்த வட்டக்கிராப்பு கோணக்கிராப்பு உச்சி குடிமை இதெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஊரையே அமெரிக்கன் ஸ்டைல்ல கொண்டாந்துற சார். சிறுவர்களுக்கு இது என்னமோ, இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்ட போயிடுறாடா. இந்த வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். நோ, கடன் அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லன்னா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி உட்காந்துருக்கு. அப்படியா? வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குடிக்கு வந்ததேடா தீரணும். அன்னைக்கு உன்னை அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாளி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்சை போக வைக்கிறேன்டா. வாடா. ஏண்டா, எங்களை அவமானப்படுத்தணும்னு இப்படி எல்லாம் செய்யறீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம். நீங்க நிம்மதியா இருங்க. சாமி, உங்களை நம்பித்தானே சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன என்னடா, உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா?
அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா, அங்கதான் நாங்க போய் தலைவிக்கு துணி போடணுமா, அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலம் ஆயிட்டோமா? உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடி வெட்டிக்கிறேன். அவளுக்கு போத்தியா உருவாக்க வேண்டாமா? சாமி, இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி, நாங்க ரெண்டு நாளா ஊர்ல இல்லீங்க சாமி, கல்யாணத்துக்காக வெளியூர் போட்டோம் சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாண்டா நீ பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். நம்மளை விட வேகமா போறீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீங்க. அதனால்தான் நான் பிரசிடென்ட் இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பாத்துட்டு இருக்க. இதுவும் பாயிண்ட். என் பேரை கெடுத்து விட்டேடா, ஊர்க்காரங்களுக்கு முன்னால என்ன தலைமுடிய வச்சு விட்டேடா. யார கேட்டு அந்த கடையை போட்ட எடுத்து விசில் அப்பா விசில் அப்பா வாத்தியார் எங்களுக்காக கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடையது. இது மேல கை வைக்கிற வேலை வேணாம். யாரா வாத்தியார்? யார் வாத்தியார்? போடா போடா போடா. நின்ன பொண்ணு போடுவான். பொண்ணு ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு பார்த்த வேண்டாம். ஒண்ணு வெளியில வாடா. வெளியே தான் நிக்கிற கண்ணு தெரியல. யார கேட்டா கடை வச்ச போயா? டாய், யார கேட்டா கடை வச்ச? ஐயரியா, அப்ப புள்ளையெல்லாம் வீட்டுக்குள்ளதான். கடையில காலை வச்ச, காலை வெட்டி போடுவ. டாய், காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய ஐயோ ஐயோ பாத்துக்கிறேன். தம்பி என்னங்க உங்களைதான் நிறுத்துக்க. பசங்க கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்காங்க, அதே பிடிச்சு போடுறீங்க. வாங்க, உங்களாலாம் எங்க பசங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே. அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன இடைஞ்சல்? அதுதாங்க இடைஞ்சல. நான் பரம்பரை பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன். அவரு துணி எடுத்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு கடையை போட்டுவிட்டு எல்லாரும் இங்கதான் வந்து முடிய வெட்டிக்கணும், துணிய போடணும்னா இந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? எனக்கு அப்படி தோணல. உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணுது. அட போவாத்தியார, கொஞ்சம் விட்டா எங்க பழப்புல மண்ணள்ளி போட்டுருவோம் போல இருக்க. இருடா, இந்த பாருங்க தம்பி, இதுகெல்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க. திடீர்னு ராஜா வேஷம் போடுனா ஒத்து வருமா? அதெல்லாம் வராது. நீங்க வாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யார் யா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என்னடா, ஒரு வாத்தியாருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கியே. போடா போடா, போங்க எல்லாரும். இத பாருங்க தம்பி, இதுகெல்லாம் நன்றி கெட்டதுங்க. நல்லது செய்யறவங்களே திருப்பி கடிக்கும். உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. வாங்க வாங்க. இந்த பார்க்க தாயி, உங்க அப்ப மனசு மாறி நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்னு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பத்துக்கோ. எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்ப நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்னைய ரெண்டா வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை கதை வா. யாரோ ஒரு புண்ணியமான நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை 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 கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கதை கதை ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்ன நான் விடமாட்டேன். கதை ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்க முடியல. எங்க அப்பா எல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல் எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலனா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம். என்னது ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா, அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஐயா, ஒரு மீசை வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசல. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கு காதலிச்ச சொல்லு? எதுக்கு காதலிச்ச? சாதி விடுமா. என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பிய மறந்துரு. வா தம்பி, போலாம். அவனையும் இது கூப்பிட. இப்படி வா. மாப்பிள்ளாசத்தியூட உனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு நீங்க எங்க
எங்க போனாலும் கூட விட மாட்டேன்டா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயிற்றுல சிக்கித்தாண்டா ஆகணும். மார்கழி மாசம் இப்ப செத்த நேர சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கண்ணா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு. வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கலமா? தாத்தாவை எங்கயா கொண்டு போறீங்க? சொல்லல, இரு சொல்ல சொல்லல. நீ சும்மா சாமி வண்டிய தூடியா? தாத்தா தூக்கிட படியா? தாத்தாவை எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுலதான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்படி அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு போனதை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம், என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன ரவுசு நடக்காதியா? சொல்லல, போம்போ தடுக்காத. இது அங்க போய் போறது தானே? சொல்லல, எங்க தாத்தா செத்தா உனக்கு என்ன கிடைக்கும்? இது பெரிய வீட்டு சாவு, 200 கிடைக்கும், 400 கிடைக்கும். இவ்வளவுதானே? 500 தரேன். இந்தா தகராறு பண்ணாத. இது நியாயம்? இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்ல கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி, கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க, நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணா அண்ணா, என்னண்ணா இங்க நின்னு இருக்கீங்க? அந்த மாடு வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடு வீட்டு கிளவி போயிடுச்சா? போயிடுச்சு சாமி. இன்னைக்கு நான் நரிமுகத்துல தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடு. சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 or 10 கொடுங்க சார். போடுங்க சார். சார் வணக்கம். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற வாத்தியார் சாமி, ஆத்தா சாவுக்காக பெரிய மனசு பண்ணி 15 ரூபாய் ஏராளமா கொடுத்திருக்கிறாரு. இந்த சூரியனும் சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் மட்டும் நல்லா இருக்கணும். தூங்க கொண்டாங்க சாமி. தூங்க கொண்டாங்க கொண்டாங்க சாமி கொண்டாங்க. பை, அது ஏன் காசு? அங்கேயும் வாங்கிக்கிறாங்க, இங்கேயும் வாங்குறாங்கடா. போடுங்க, அரிசி போடுறவங்க போடுங்க சாமி. சாமி, அரிசி போடுறவங்க போடுங்க போடுங்க சாமி. போடுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசு கை நிறைய பாக்குறேன். பங்குஜம், ஏனா முத முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுனம் நன்னா இருக்கான்னு பாரு. இது தாப்பட யாராவது வந்துட போறா? ஆகட்டும். ஏனா நிறைய படம் தான் வர்றது, நல்ல சவுனம் வாங்க. ஆத்த பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி.
சாமி. ஊரு விட்ட மாறுதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு, அந்த ரோடு வழியா போறது. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. வாடி, நாளைக்கு போய்க்கலாம். வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூருவாறுதல் போன்ற நிவாரண பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்தில் குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்தில் பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவியில பொய்யா சொல்லுவாங்க? அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான், நாளைக்கு வச்சுக்கிறான். இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது, இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? யோ, மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போது கேட்டுச்சு. அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்க என்ன கேட்டா? வா. ஏண்டா, மணி 10 அப்படி இப்படி வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு இன்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார், அதான் உங்களுக்கு சோறு போடுறோம் இல்லையோ? அந்த சோத்த போட்டுத்தான சாமி எங்களை சொன்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட. நேற்று வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டு விட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு ரேடியோ? நீ தான் உளற. நான் ஆனாத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்த பாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரு. இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க, அதனாலதான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துரு. ஐயா, எண்ணிக்கிட்டாம சொன்னா கேளுங்க. இந்த 20 மாதிரியா? எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம் கொடுத்துறியா? ஏண்டா, நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா? யோ, அந்த பணத்தை கொடுத்துரா, குடுறா. சாமி சாமி, வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சோழல பேச்ச கேட்டாங்க, ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். ஏண்டா, நான் அப்பவே சொன்னல நம்ம நாட்டு மக்கள் அப்பேற்பட்டவர்கள்னு கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி, டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டா என்ன? இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணா? போய் வேலையை பாருங்கப்பா. சுடல, மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க ஐயா, ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும் இருக்கார், முதல்ல உட்காருங்க. கமான், சிட் டவுன். இது அவ வைஃப். மோர் சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க, சும்மா சாப்பிடுங்க தம்பி. இப்போ நீங்க தான் சாப்பிடணும். பாத்தியார்வா ஐயா, இந்த கிராமத்துல 25 பிரசிடண்டா இருக்கார். இது வரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சுமூத்தா போயிட்டு இருந்தது. நீங்க இந்த கிராமத்துல காலடி எடுத்து வச்சாலோ இல்லையோ, பிரச்சனையோ பிரச்சனை, ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா. தம்பி, வந்த புதுசுல கீழ்ஜாதி பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த, ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல. அடுத்து ஏகாளி பையனுக்கும் நாவித பையனுக்கும் ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த, அதையும் பெருசா நான் கண்டுக்கல. அதுக்காக இவர் ரோஷன் கிட்ட ஜென்மம் நினைக்காதே, விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னேன். சுமாரியா, ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிராக திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது. தோன்றதுன்னா அதேதான். உங்களுக்கு எதிரா அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே? என்னங்கானு செய்யல,
டிவி வாங்கினா, பேப்பர் வாங்கினா உன் ஆத்தோட வச்சுக்கணும். எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர்? ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா? ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடிமுட்டாளா? பேச்சுக்கு சொன்னேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தங்கு சிரிப்பா எடுத்து. யோ, வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத. அது எப்படிங்க? நான் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் வேண்டியவன். என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இத கூட செய்யலனா அப்புறம் நான் படிச்சு படிப்பு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களே. உன் அர்த்தத்துக்கெல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது படி நடக்கிறதா அந்த நட இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டே. நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கும் நான் ஒண்ணு நீங்க வச்ச வேலை காணல. கவர்மெண்ட் சர்வெண்ட் நான், இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம், நீங்க இல்ல. நான் நினைச்ச உன்னை என்ன வேணா செய்ய முடியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. தம்பி, இங்க இருக்கீங்களா? வெந்நீர் கேட்டீங்களே. என் தம்பி, நான் என்னமா கேள்விப்பட்டேனே? என்னமா? அதான் அந்த ஆளு பிரசிடென்ட் வந்து உங்களை மிரட்டினாரா? பொறுப்பா இருக்க வேண்டியவரே பொறுப்பு எல்லாம் நடந்துக்கிறாரு, நாம என்ன செய்ய முடியும்? ஊரை அடிச்சு வலையில போட்டுக்கிறோம்னாச்சே, எப்படி பொறுப்பா இருப்பான்? இந்த பாருங்க தம்பி, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தனக்கு ஒத்து வராத யாரையும் நிம்மதியா இருக்கவே விட மாட்டான். அவ்வளவு ஏன் ஏன் யா ஊருக்கெல்லாம் பெரிய மனுஷனா இருந்துகிட்டு வப்பாட்டி வச்சுக்கிட்டு இருக்கியே, இது நியாயமானு கேட்டதுக்கு கட்டின பொண்டாட்டி என்னையே வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டான்னா அவன் எப்பேற்பட்டவங்கிறத நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த பாருங்க தம்பி, ஏதோ வந்தமா நம்ம வேலையை பார்த்தமானு இருந்துட்டு போயிடுங்க. அந்த ஆளு கூட உங்களுக்கு எதுக்கு வீணா தகராறு? வெறும் சம்பளத்துக்காக மட்டும் இந்த வாத்திய வேலையை நான் பார்க்கலம்மா. இந்த தொழில எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு. 1000 கோயிலை கட்டுறத விட 10,000 பேருக்கு சோறு போடுறத விட ஒரு 7 குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது பெரிய புண்ணியம்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஊருக்கு ஒரு குழந்தையாவது அறிவாளி ஆக்கி அந்த குடும்பத்துல விளக்கேத்தி வச்சா அந்த ஒரு விளக்கு 1000 விளக்கு ஏத்தி வைக்கணும்னு நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி, இருந்தாலும் உங்க எதிர்காலம் குடும்பத்தை எல்லாம் பாதிக்குமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். எனக்கு குடும்பம்னு பெருசா ஒண்ணு இல்லம்மா, பெத்தவங்க எல்லாம் எப்போ போய் சேர்ந்துட்டாங்க. நான் உண்டி கட்டேன். என் எதிர்காலம் குடும்பம் லட்சியம் எல்லாம் இந்த வாத்தியார் வேலை தான். இதுக்காக நான் எந்த தியாகத்தையும் பண்ண தயாரா இருக்கேன். இந்த வாத்தியான ஊரை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லினா அதை சொல்ல மாட்டேன்ற வேறிய ஏத்திக்கிட்டு. வாத்தியாரை ஒழிக்கிறதுக்கு கலெக்டர் எம்எல்ஏ வரைக்கும் பார்த்தாச்சு, ஒன்னும் நடக்கல. ஒன்னு பண்ணுங்களேன், நீங்க ஊரை விட்டு ஓடிடுங்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் உனக்கு ஏத்தையா? அதோ பார்த்தேவா, சைக்கிள்ல யாரு போறதுன்னு. ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணை சைக்கிள்ல வச்சு கூட்டு போறான். யாரோ பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு தான். என் பொண்ணு? அதை விட சைக்கிளை ஓட்டிட்டு போறது யாருன்னு பார்த்தேவா? யாரு? வாத்தியானா. வாத்தியானா தான் பரவாயில்லையே, உங்க வீட்டுல துணி துவப்பானே ஏகாரி பையன். என்னங்கோ இதுக்கு ஒரு முடிவு பண்ணிருக்கோ, இல்லைன்னா நாளைக்கு நாவிதம் பையன் என் பொண்ண எடுத்துட்டு ஓடிடுவான், அப்புறம் நம்ம கிராமம் கிராசிங் கிராமம் ஆயிரும். முடிவு பண்றியா? இன்னைக்கு ராத்திரியே குடும்பத்தோட போட்டு குளிச்சிடறா உங்கள. நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே தவிர மூளை வளரவே இல்லை. உண்மையை சொன்னா ஒத்துக்கவே மாட்டீங்களே. இத பாருங்கோ, இதெல்லாம் நமக்குள்ள இருக்க வேண்டிய விஷயம். வீட்டை தீ வச்சுன்னு வச்சுக்கோங்கோ, ஊரு பூரா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்க பொழப்பு நாரிடும். என்னதான் பண்ண சொல்ற சாமி? உங்க முன்னாள் மனைவி கிட்ட போய் காதும் காதும் வச்சது மாதிரி நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சிருங்கோ. 15 வருஷமா அவ வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்கிற, இதுக்காக போய் அவ கால விழ சொல்றியா? அப்ப பேசாம ஏகாலிக்கு சம்மந்தி ஆயிருங்க. என்ன சம்பந்திங்கிற முறையில அப்பப்ப துணி துவைக்க கூப்பிடுவான், மழை கிழ பெஞ்சுன்னா கழுதையை கொண்டு வந்து உங்க ஆத்துல கட்டுவான். அதை தவிர நோ ப்ராப்ளம். ஏன் நான் பொண்ணு வளர்த்த லட்சணத்துக்கு என்ன? நல்லா தான் வளர்த்திருக்கேன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. என்ன நம்ம ஏவாரி ஆண்டி போயிருக்கணும் இல்லையோ, நம்ம ஆத்திரையில துணி துவப்பானே, அவன் பையனும் உங்க பொண்ணும் சைக்கிள்ல கட்டி புடிச்சுண்டு டபுள்ஸ் போயிட்டு இருந்தா அதை இவர் பார்த்துட்டார். இது ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்கிறதா. இருந்தாலும் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னால காதும் காதும் வச்சது மாதிரி உங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு அவ ஃபீல் பண்றா. ஏன்னா இந்த ஊர் பிரசிடண்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதையும் போயிடக்கூடாது. பாருங்க, அந்நாட நாங்க இட்லி வித்து பழைக்கிறவங்க தையா, எங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தேவையில்லை. அவ தலையெழுத்து என்னவோ அப்படியே நடந்துட்டு போட்டும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னடி
புருஷங்கிற மரியாதை கூட இல்லாம பேசுறேன். பேசுறேன் பொண்ணு ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே இல்லாம பண்ணிடுவேன். இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் ஒண்ணும் தெரியாத ஊருக்காரங்க வச்சுக்க என்கிட்ட வேண்டாம். முடியாவளி பொலி போட்டுற மரியாதை இல்லாம பேசுறேன். என்ன சார் அது ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து படம் நீங்களே அனாவரிக்கும் நடந்துக்கலாமா? நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல போடா வழியா? அவர் எதுக்காக போகணும்? இது என் குடும்ப விஷயம், அதுல தலையிட இவ யார்? என்னது உன் குடும்பமா சொல்றதுக்கு உனக்கு வெக்கம் அல்ல? உன் குடும்பங்கிற நினைப்பு உன் நெஞ்சில கொஞ்சமாவது இருந்திருந்தா பெத்த பொண்ண அனாதையா ரோடு ரோடு அலைய விட்டுருப்பியா? கட்டின பொண்டாட்டிய தான் நடுத்தருவில இட்லி விக்க வச்சிருப்பியா? என் குடும்பமா, என் குடும்பம் இத்தனை வருஷமா எனக்கு என் பொண்ணுக்கு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் ஆதரவா இருந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னு அவங்க வராம யார் வருவா? ஓஹோ, இப்ப இவர் தான் உங்க குடும்ப தலைவர். சும்மா இப்ப தெரியுது, இப்ப தெரியுது யார் தைரியத்துல நீங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்கன்னு. கூடிய சீக்கிரத்துல உங்க எல்லாருக்குமே சேர்த்து நான் ஒரு முடிவு கட்டுறேன். முடிவு கட்டுறேன். போ போ, பாக்குறேன் வேலைய. அடி பாவி பாவி பாவி, என் வயித்துல நெருப்பிட்டியே, என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே பிறந்தியா? என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னே என் வயித்துல வந்து பிறந்தியா? என் முகத்தை நிமிந்து பார்த்து பேச கூட பயப்படுற அந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பார்த்து என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு போயிட்டான். எல்லாம் ஒன்னாலதானே விடுங்கம்மா, விடுங்கம்மா, ஏதோ நடந்து நடந்து போச்சு, இப்ப அதை போட்டு அடிக்கிறதால என்ன வந்துட போகுது? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு இவதான். நாளைக்கு மனசு உடைஞ்சு ஒண்ணு கிடை கொண்டு பண்ணிட்டானா உங்களுக்கு வேதனை? இல்ல தம்பி, இல்ல தம்பி, எனக்கு கட்டின புருஷனாலையும் சகம் இல்ல, பெத்த பொண்ணாலையும் எனக்கு நிம்மதி இல்ல. பிறந்த நேரம் அப்படி, வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. வீணா கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க. இந்தா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும்? என்ன சாப்பிடு? ஏய் குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறே, முத முதன்னு பறிச்சு எடுத்து போகுது. சரி தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில் கீழே போடுற, அங்க போடு. சரி போ, சட்டி பாருங்க கால விட்டு உடச்சிடாத. இந்தாண்ணா சாப்பிடணும், சாப்பிடணும். என்ன என்ன, நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. அய்யோ வேணாண்ணா, நீ டாக்டர் ஆகி சாக போறவங்கெல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க, அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு, இல்லைன்னா கரெக்டா வந்துரு, அப்பதான் நம்ம ஊருக்காரங்கிட்ட இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்து உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா நைனா, நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு. நைனா சரிதான். ஐயோ என் கண்ணு, என்ன பையனை ஸ்கூல் கூட்டு போறீங்களா? ஆமாண்டா. நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய, என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா. நீ நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்தரத்த குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரிய ஆளா வரட்டும், இந்த காலனிவே ஒரு கலக் கலக்குறான் பா. ஏன் சாரே கிட்ட வச்சு கொடுக்க போறீங்க? அடி முயற்சி போறீங்க, பிச்சு போடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாடா சொல்லு. மம்மி டாடா. சத்தம் கூடாது. சாமி கும்பிடுங்க. சாமி ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சு சாமி, திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பறிச்ச வச்சாலும் வச்சிங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறப்பலன்னா அப்படித்தான் இருக்கணும். சாமி என் பொண்டாட்டிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதுங்க, என் புழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் பிள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க, கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒன்னும் கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் பாரு. நைனா டாடா. நைனா படிச்சு நல்லா எழுதிட்டு வா, உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பும் அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன் வர்றேன் சாமி. சாமி வர்றேன். யாரும் சத்தப்பட கூடாது, நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும்.
டாய் டாய் பாபுல தூங்க கூடாது எழுது. ஆ கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. விரையா விரையா டேய் விரையா விரையா விரையா. ஐயோ அம்மா ஐயோ என்ன அக்கிரமமா இருக்குது, அப்பேன்னு கூட பாக்காம ஓம் பிள்ளைய ஓம் மண்டைய பொழந்துட்டான். எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல. என் பேரு பாவாடை இல்லையா? அடுத்த வேலை சோத்துக்கே வழிய காணா, இதுல லட்சம் செலவு பண்றாரா? லட்சம் இங்க பாரியா, போய் யாருகிட்டயாவது அஞ்ச பத்த கடன் வாங்கிட்டு வாயா, பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது. அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொழந்து உட்கார வச்சிட்டானே, நான் எங்கடி போவேன்? ஐயோ சாமி, இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ் எங்கடா பசங்க? சாமி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டையை அடிச்சு புலந்துட்டான், இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான். அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டுனாலும் சாத்து சாத்துங்க சாமி. ஐயோ சாமி, ஆளுக்கு ஆளு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க, அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையும் தெரியாது சாமி. சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும், இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொலந்துருவோம். பொலந்து ஜாக்கிரதை. அவனுங்க பொலந்தது பத்தாதுன்னு இவனுங்க வேற பொலந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே. என்னமோ நம்ம காலனிக்கு போராத காலம்னு நினைக்கிறேன். ஏங்க என்ன நடந்தது? எதுக்காக இப்படி கால்ல தலையெல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க? ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு கேளுங்க சாமி. நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து இந்த ஊரும் ரெண்டா போச்சு, என் குடும்பமும் ரெண்டா போச்சு, என் மண்டையும் ரெண்டா போச்சு சாமி. இந்த காலனியில என்ன நடக்க போகுதோ? என்ன சொல்றீங்க, ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு எப்படி புரியும்? அடி வாங்கின எங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா கிடந்த பசங்களை வேற தூண்டி விட்டு விட்டீங்க. அவங்க குடிச்சிட்டு வந்து அவன் மண்டைய உடைச்சு என் காலையும் ஒடிச்சு விட்டாங்க. போதா குறைக்கு நாட்டாம விட்டு வயல்ல தீய வச்சு விட்டாங்களா? போலீஸ்காரங்க வேற வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க எங்களுக்கு செய்த உதவி போதும் சாமி, தயவு செய்து இந்த ஊரை விட்டு போயிடுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். என்ன ரம்மியே சேரமாட்டேங்கிறது? ஓ 15 சீட் இருக்கோ, யாராவது ஒரு ஜோக்கர் போடுங்களா. சரியா நீ பாரியா, குட் மார்னிங் சார். சும்மா வந்த, ஒரு கை குறையுது. என்ன வாத்தியார, வரக்கூடாத இடத்துக்கு நேரங்கிட்ட நேரத்துல வந்திருக்கிற? உம்மத்தான் ஊரை விட்டு துரத்தியாச்சே, நீர் எப்படி ஊருக்குள்ள வந்தீ? காலனில ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை காலனில இல்ல, உங்ககிட்ட தான். என் மேல உள்ள கோபத்துல ஒண்ணு மரியாத அந்த அப்பாவி ஜனங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அது கொஞ்சம் கூட முறையில்ல. ஏயா, காலனி பசங்க குடிச்சு விட்டு என் வயலுக்கு தீ வச்சிருக்காங்க, அவனுங்களை கேட்க யோகியது இல்ல. எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? இந்த புத்தி சொல்றது பாடம் சொல்றதெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் பையன்கிட்ட வச்சுக்கோ, இவளுக்கு எல்லாம் தெரியும். இவர் மூணாம் கிளாஸ் படிச்சிருக்காரு. இத பாரியா, நீ அறிவாளியா இருந்தா மட்டும் போதாது, அந்த அறிவை யாருக்காக செலவழிக்கிறதா முக்கியம். ஆண்டவன் நமக்கு அறிவை கொடுத்தது மத்தவங்களை முட்டாளாக்குறதுக்கு இல்ல, நாலு பேர் அறிவாளி ஆக்குறதுக்கு. ஜாதிங்கிற பேரால அப்பா ஜனங்களை ரொம்ப நாளைக்கு முட்டாளாக்க முடியாது. காலத்தோட போக புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்களே ஒண்ணு தெரியாத ஜனங்க, அவங்களை மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிட்டீங்க, உங்களை தெய்வமா மதிச்சு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. இல்ல இல்ல, என்னையா செய்வாங்க? அவங்க ஒண்ணு செய்ய மாட்டாங்க. காலத்துக்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே தீரணும். காலம் கீழே உங்களையும் மிரட்டிட்டு போறான். அவன் காலம் நெருங்கி போச்சுல்ல, அதான் உளறிட்டு போறான். ஐயா, அந்த வாத்தியம் காலனிக்குள்ள நுழையறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சு. சரிங்க,
போடு. ஆ பார் என்னடா உள்ள வெளிய. ஏய், நம்ம காலனில புதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் ஜெயலலர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்பவும் தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டிங்க, உங்களை வெட்டி பொறி போட்டுருவேன். என்னடா ரெண்டு கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு ஆறு கிளாஸ் அடிச்சா ஏறும். முடியா எங்க உட்காந்து என்னடா பண்ற? வாங்கணே புதுசா சரக்கு வந்து ஒரு கிளாஸ் அடிங்க. தாத்தா இவர் தான் மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரவாய் கொடுத்தவர். அவரு கீழே உட்காந்து நீ சாராய் வைக்கிறீ? ஆமா, முந்தாள கூட இங்கதான் உட்காந்து சாராய் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. கச்சி, அதெல்லாம் பழைய கதை, அதை கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனசாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் மழை பண்ணது? ஏய், சங்க முடிவெடுத்தா முடிவெடுத்ததாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன பெசல் தீர்த்துமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. ராஜ்யமா போச்சு மச்சான். ஊருக்கு போடா. ஏன் எனக்கு தெரியும், பத்து நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடு பட்டிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பப்ளிக் தான் கோவம் வராது? நீ எல்லாம் ஒரு ஆம்படையடா. எதை எப்ப செய்யறது வியவஸ்தே இல்லையா? இருங்க இருங்க, யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடிதான் செய்யணும், சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோ செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா? பாருங்க தங்கச்சி, பாசம் பொத்துக்கிட்டியா? இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்காரங்க மனசு மாறி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஊருக்குள்ள ரெண்டு சாவு விழுந்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு மாதிரி வரலன்னா இனிமேலும் இறங்கி வருவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்க. இதுக்கு மேலையும் வீம்பு பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறது நல்லதில்லை. அதனால எல்லாருமா போய் செஞ்சது தப்புன்னு ஊர்க்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அண்ணன் சொல்றதா சரிங்க. எத்தனை நாளைக்கு தான் நாங்க அடிவயத்துல ஈர துணி கட்டிட்டு இருக்கிறது? அப்படி தன்மானத்தை விட்டு காலில் விழுறத விட இப்படியே பட்டினி செத்து போயிடலாம். எதுக்காக பட்டினி கிடக்கணும்? உங்களுக்கு கை கால் இல்ல. அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஊருக்காரங்களை நம்புறதுனாலதான் உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நீங்களே சுயமா தொழில் ஆரம்பிச்சு உங்க சொந்த காலில் நின்னீங்கன்னா உங்களை யாரும் என்ன பண்ண முடியும்? சாமி, நீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி சொல்றீங்க, நாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கே போராடிட்டு இருக்கோம். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கே ஊருக்குள்ள போய் எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போன தேடுங்கன்னு தகராறு பண்ணாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏங்க, நாம இந்த தொழில் செய்யறதுனால ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதே தொழில் பிடிச்சிட்டு ஏன் தொங்குறீங்க? என்னடா தொங்குறீங்க நோங்குறீங்கன்னு? தெரிஞ்சு தொழில் தானே செய்ய முடியும், புதுசா நம்ம என்ன தொழில் செய்ய முடியும்? இந்த தொழில் இல்லைன்னா நம்மளால பிழைக்க முடியாதா? தூக்கி போட்டு வாங்க, வெளியூர்ல பிடிச்சிக்கலாம். அங்க உங்க சித்தப்ப மெத்தல பாக்க வச்சுட்டு கூப்பிடுறான், வா வான்னு. ஏச்ச புறக்கி நாயே, ஏதாவது பேசுன தூக்கி போட்டு சொன்னாக்க பிளீஸ் அவன இன்னைக்கு உண்டு இல்லைன்னு சொல்றது கேளுங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. என்ன வார்த்தையா பொறுமையா இருக்கிறது? ஏன்பா பாவாட சண்டை போடுற நம்ம கூடியிருக்கோம், என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்? இது பாருங்க, உங்க தன்மானத்தை விட்டுட்டு ஊர்க்காரன் காலு போய் விழுகிறது தப்பு, இதுக்காக கோச்சிட்டு ஊரை விட்டு வெளியே போறது தப்பு. சுடல சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள குடியிருந்துகிட்டே இந்த பிரச்சனை குறித்து தீர்வு காணணும். பாத்தியாரே, நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த விஷயத்துல மட்டும் ஒத்து வர மாட்டான். இது பாருப்பா, அப்பன் தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்ல. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தொழில நீங்க செய்யலாம், இல்ல வெளியூர் போய் கூட நீங்க புழைச்சிக்கலாம். ஆனா அவங்க நம்ம அப்படி இல்ல. வாழ்க்கையில பெரும்பகுதி இதே தொழில கழிச்சிட்டவங்க, புதுசா எந்த தொழிலும் தெரியாது, வெளியூர் போய் பிழைக்கவே முடியாது. அதனால நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்காக போராடுறதா சரின்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம்.